அன்றைக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் வாங்குவேன் நான். ஓகே, அன்றைக்கு நீங்க எதுவா வந்து பொருளா வாங்கி வச்சிருந்தீங்க? நம்ம ஜெனரேஷன்ல பியூட்டி பார்லர் இல்ல, ஒத்துக்கிறேன். அந்த பட்ஜெட் இன்னைக்கு வரை அந்த பழக்கம் எங்களுக்கு வரல. இப்ப அவங்க அழகு இல்லையா, இவங்க இல்லையா, இவங்க இல்லையா, நான் இல்லையா, இவங்க யாருமே அழகு இல்லையா, 3-4 thousand ல இருந்து 25,000 ஸ்பெண்ட் பண்றாங்கல்ல பியூட்டி பார்லர்ல, அப்படி என்ன எக்ஸ்ட்ரா வாங்க இருக்கு? எங்க ஸ்கின்ல இல்லாத க்ளோ இந்த வயசுல உங்ககிட்ட இருக்கா? நாங்க தயிர் மட்டும்தான் நான் வீட்டுல போட்டுப்பேன், அது சத்தியம், நான் போய் சொல்ல. தயிர் போட்டுப்பேன், கடலைமா போட்டுப்பேன், தட்ஸ் இட். இல்ல நீங்க சொல்றீங்களா, நாங்களே எங்குமே போல, கிடையாது. அப்படியே நல்ல முக்கியத்துவம் கொடுத்தோம், நல்ல சோறு போட்டோம், அதாலதான் அந்த காலத்துல வச்சாங்க தாய்க்கு பின் தரம். அது உங்க ஜெனரேஷனுக்கு வராது, சாரிமா. நீங்க சொல்றீங்க நாங்க பட்ஜெட் கூட இல்ல, நாங்க ரொம்ப ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ட்டு. நீங்க யாருமே இப்ப இருக்கிற பட்ஜெட்டை பத்தி பேச மாட்டீங்க, அப்போ அப்போன்ட்டு. நாங்க இந்த காலத்துல இருக்கோம், அப்ப எங்களோட பட்ஜெட் இப்படிதான் இருக்கும். உங்களுடைய பட்ஜெட்டிங் முதல்ல என்ன போட ஆரம்பிப்பீங்க மாசம்? நான் வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன் 5,000. அப்புறம் பையன் சின்ன பாப்பா பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்றேன். மீதி எல்லாம் என்கிட்ட தான் இருக்கும். வீட்டுக்கு ஹவுஸ் ஹோல்டு எப்படியும் எங்களுக்கு வந்து ஒரு 10,000 அப்படி வரும் மினிமம், வெறும் கிராசரிஸ்க்கு மட்டும். சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மீதி எனக்கு ஒரு 20,000 மீதி அப்படின்னா நான் கண்டிப்பா நான் சேவ் பண்ணுவேன். நாங்க அந்த காலம், நாங்க அந்த காலங்க நாங்கல்ல, அவங்கள ஒருத்தர் கொண்டு இந்த காலத்துல வச்சு கையில 60,000 கொடுத்தா நீங்க சொல்ற 5,000 முதல்ல கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களும் பண்ணிடுவாங்க, அடுத்து 5,000 பிள்ளைக்கு சேவிங்னா அவங்களும் பண்ணிடுவாங்க, அதுக்கடுத்து என்ன செய்வாங்க, வீட்டுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு முதல்ல லிஸ்ட் எழுதி எடுத்துக்கிட்டு கிளம்புவாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு. எல்லா வீடும் எல்லா மாசமும் முந்திரி பருப்பு வாங்காது. ஆனால் நம்ம என்ன செய்வோம், ட்ராலி தள்ளிட்டு போயிட்டு முந்திரி பருப்பு தானே இருந்துட்டு போகுது, அது உடச்ச முந்திரி பருப்பு 1 கிலோ விலை குறைச்சு, உடைக்காத முந்திரி பருப்பு விலை கூட, அது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம தான் ட்ராலி தானே, புள்ள உள்ள உட்காந்துருக்கு, அதோட 10 பொருளை தூக்கி உள்ள போடு, வந்ததுக்கப்புறம் 10,000 வருது, சில மாசம் 12,000 வரும். ஆனால் அந்த தலைமுறைகிட்ட இன்றைக்கி நீ 60,000 கொடுத்தீங்கன்னா அது என்ன செய்யும்னா, இந்த மாதம் எந்த விசேஷமும் இல்லை, அதனால் முதல்ல முந்திரி பருப்பு கட்டு. முந்திரி பருப்பு கட்டுன்னு சொன்னால் கிஸ்மிஸ் பழம் கூடவே கட்டு. இதையெல்லாம் செஞ்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதம் பலசரக்கு 6,000 ரூபாய்க்கு தான் வாங்குறதுன்னு வச்சுக்குவாங்க. இப்போவே ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, உங்க ஃபேவரட்